இப்போ ஃபைட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டிஎம்கே வெர்சஸ் ஏடிஎம்கே அப்படின்னு தான் இருக்கே தவிர, சீனுக்குள்ளே எங்கேயுமே வந்து பிஜேபியே இல்லை. எந்த குறியீடுகளின் மூலமாகவும் பிஜேபியை கண்ணால் கூட பார்க்க முடியல. எப்படியாவது ஓட்டு தேத்திரணும், எப்படியாவது இங்கே இருக்கக்கூடிய சாதிகளை கூர்மைப்படுத்திடணும் அப்படின்ற நோக்கத்தை தவிர பிஜேபிக்கு இந்த எலெக்ஷனில் தமிழ்நாட்டில் ஒரு பிளான் இருக்கிற மாதிரி தெரியல. மோடி அவர்களுடைய தமிழ்நாட்டு வருகை, இவர் எப்படியாவது 400 சீட்டு ஜெயிச்சிடணும் அப்படின்றது அவருடைய குறிக்கோள். 400 சீட்டு ஜெயிக்கணும் அப்படின்னா இப்போ அவங்க எத்தனை சீட்டில் இருக்கிறாங்க, 400 சீட்டுக்கு இன்னும் எவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது. நீங்கள் ஆப்டிமஸ் பிரைமாக ஒரு எலெக்ஷனில் உங்களை போர்ட்ரே பண்ணிக்கிட்டு புல்வாமா அட்டாக் மாதிரியான அட்டாக்கெல்லாம் நடக்க விட்டு நீங்கள் எலெக்ஷனில் நின்ன போதே உங்களுடைய பெரும்பான்மை என்ன? அதிலிருந்து இன்னொரு 60 சீட்டு அதிகமாக ஜெயிக்கணும் அப்படின்னா எந்த தொகுதியில் நீங்கள் ஜெயிக்க போகிறீங்க? நாரத்தில் இதுக்கு மேலே ஜெயிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. சவுத்தில் தான் அப்போ இடம் இருக்குது. சவுத்தில் இடம் இருக்குது அப்படின்னா எங்கே இடம் இருக்குது? தமிழ்நாட்டில் புதுச்சேரியோடு சேர்த்து 40 இடம் இருக்குது, கேரளாவில் 10 இடம். இதில் எப்படியாவது ஒரு சீட்டை எடுத்துட முடியுமா அப்படின்னு துடித்து கொண்டிருக்கிறார் மோடி. எப்படியாவது ஒரு ஓட்டு பெர்சன்ட் எடுத்துட மாட்டோமா, ஒரு சீட்டு ஜெயிச்சிட மாட்டோமா, 2 சீட்டு ஜெயிச்சிட மாட்டோமா அப்படின்னு பயத்தில் அலறி தமிழ்நாட்டுக்கு ஓடி வந்து கொண்டிருக்கிறார். இதை தவிர அவருக்கு வேறு எந்த ஸ்கெட்சு போடுறாரு, தமிழ்நாட்டுக்கு கட்டம் கட்டிட்டாருன்னு சொல்கிற அளவுக்கெல்லாம் தமிழ்நாட்டில் கள யதார்த்தத்தில் அமைப்பு ரீதியாக வேலை பார்த்து கொண்டிருப்பது வேறு பக்கம். ஆனால் ஓட்டு வாங்கி ஜெயிக்கக்கூடிய அளவில் என்ன செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னு எடுத்து பார்த்தோம்னா 0 தான். திருப்பூரில் இருக்கக்கூடிய எம்எஸ்எம்இ காரம்பூரம் முக்காடு போட்டுட்டு வேலைக்கு ஆள் இல்லாமல் சம்பளம் கொடுக்க முடியாமல் டேர்ன் ஓவர் ஃபைல் பண்ண முடியாமல் ஐடி ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ண முடியாமல் ஜட்டி வாங்க காசு இல்லாத அளவுக்கு இந்திய மக்களுடைய பொருளாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கிறது. எந்த ஊரில் ஜட்டி உற்பத்தி ஆகிறதோ அந்த ஊரில் இருக்கக்கூடிய மக்கள் மத்தியிலான பணப்புழக்கம் குறைந்து போயிருக்கிறது. திருப்பூருக்கு பேரே டாலர் சிட்டின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு பூவர் சிட்டியாக மாறி இருக்கிறது திருப்பூர். டாலர் சிட்டின்ற பேரெல்லாம் திருப்பூர் இழந்து போயிருச்சு. எதனால் இழந்து போச்சு? இவங்களுடைய மோசடியான நடவடிக்கைகளால். டிமானிட்டைசேஷன் கொண்டு வர்றாங்க, ஜிஎஸ்டின்னு கொண்டு வர்றாங்க, ஒழுங்குபடுத்தி கொண்டு வர்றாங்களா? அதுவும் இல்லை. அது ஒவ்வொரு தடவையும் தமிழ்நாட்டினுடைய நிதியமைச்சர்கள் போய் போராடிட்டு இருக்கிறாங்க. பிடிஆராக இருக்கட்டும், தங்கம் தென்னரசாக இருக்கட்டும், இந்த துறையில் ஜவுளிக்கிட்டு ஜிஎஸ்டி போட்டாங்க, அதிகரித்தாங்க. அதிகரித்து ஜிஎஸ்டியை குறைக்கணும்னு பிடிஆர் மன்றாடுறாரு ஒவ்வொரு தடவையும் மீட்டிங்க்கு போய். அதற்கு பிறகு வேறு வழியே இல்லாமல் குறைச்சிட்டு நாங்கள் தான் குறைச்சோம், சரி போட்டது யார், அதுவும் நாங்கள் தான் சொல்லணும்ல, அதை சொல்ல மாட்டார் அண்ணாமலை. இப்படி ஏமாற்று வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் எத்தனை எம்எஸ்எம்இ செக்டார்ஸ் வந்து பகுதி பகுதியாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். தூத்துக்குடியிலிருந்து எம்எஸ்எம்இ, மதுரையிலிருந்து எம்எஸ்எம்இ, திருப்பூர்லேருந்து எம்எஸ்எம்இ. திருப்பூரில் எல்லாம் சார் நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை போனீங்கன்னா கூட 2 ஷிஃப்ட் போட்டு ஓட்டிகிட்டு இருப்பாங்க. வெள்ளிக்கிழமை முடிஞ்சு சனிக்கிழமை முடிஞ்சு ஞாயிற்றுக்கிழமை ஷிஃப்ட் ஓட்டிக்கிட்டு இருப்பாங்க சார், ஓவர் டைம் போட்டு. அதெல்லாம் இன்றைக்கி காணோம், இழுத்து மூடி இருக்கிறாங்க. நீங்கள் போய் பாருங்கள் திருப்பூரில் சும்மா ரோட்டில் டீ கடை நின்று என்ன சார் பிஸ்னஸ்லாம் எப்படி போகுதுன்னு சும்மா போய் கேட்டு பாருங்கள். அவ்வளவு புலம்புறாங்க திருப்பூர் மக்கள், அந்த அளவுக்கு புலம்ப வைத்திருக்கிறார்கள் அந்த மக்களை. இதுதான் மோடி அரசு தமிழ்நாட்டில் செய்திருக்கிற சாதனை. இதெல்லாம் அவங்க நேரடியாக பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. திருநெல்வேலிக்கு வந்துட்டு போனார், உங்கள் ஊர் அல்வா போல நான் இனிமையாக உங்களை மனசில் வச்சுக்கிடுவேன், அல்வா தான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன்னு சொல்ல மாட்டாரு. ஏன் சொல்ல மாட்டாரு? அங்கே திருநெல்வேலி தான் மிதந்துச்சு, தூத்துக்குடி மிதந்துச்சு வெள்ளத்தில். வெள்ளத்தில் மிதந்த ஊருக்கு இவர் என்ன கொடுத்தாருன்னு மக்கள் கேட்பாங்கல்ல. இவர் கூட்டத்தை கூட்டி தனியாக ஒரு இடத்துல போய் மேடல் நின்று பேசலாம், வாங்கலேன், கீழே இறங்கி வாங்கலேன், நீங்களும் மனிதர் தானே, நீங்களும் தேர்தல் கட்சி தானே, ஒரு தலைவர் தானே, நீங்களும் மக்கள் மத்தியில் போட்டியிட போடவர் தானே. இப்போ முதலமைச்சர் ஸ்டாலின் இருக்கிறாரு, வீடு வீடாக போய் ஓட்டி கேட்குறாரா இல்லையா? உதயநிதி ஸ்டாலின் வீடு வீடாக போய் ஓட்டி கேட்குறாரா இல்லையா? வாங்கலை வீடு வீடு ஓட்டி கேட்டு. மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் தயவு செய்து, அமித்ஷா அவர்கள் வந்து நிர்மலா சீதாராமனை கையோட கூட்டிகிட்டு தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் கேம்பெயின் வரணும். வந்தால் தெரியும், எல்பிஜி சிலிண்டரை தூக்கி ரோட்டில் வீசுவாங்க மக்கள், அடுப்பை தூக்கி ரோட்டில் வீசுவாங்க மக்கள். 400 ரூபாய்க்கு வாங்கிக்கிட்டு இருந்த சிலிண்டரை 1100 ரூபாய்க்கு வாங்க வச்சிருக்கிறாரு மோடி. ரோட்டில் தூக்கி வீசி போராடுவாங்களா மாட்டாங்களா? அதில் சுடுற தோசையை தூக்கி ரோட்டில் போட்டு நீங்கள் கொடுக்குற வடையை சாப்பிட்டு கொடுங்க சாப்பிடுவோம்னு கேட்பாங்களா மாட்டாங்களா? உண்டியல் காசை பற்றி பேசிட்டு போகிறாங்க நிர்மலா சீதாராமன் கோயிலுக்கு வந்து. எங்கள் பார்வையிட வந்துட்டு வெள்ளத்தை பார்வையிட வந்துட்டு உண்டியல் காசு எங்கன்னு கேட்குறாங்க. உண்டியலில் காசு போடாதுன்னு சொல்கிறாங்க. சரி, உண்டியல் காசை பற்றிலாம் கேட்குறீங்க, கோயிலுக்கு வந்து ரெனோவேஷன் பண்ணுறதை பற்றிலாம் பேசுகிறீங்க. கோயில் ரெனோவேஷன் யார் பண்ண போகிறா? பிடபிள்யூடியும் அறநிலையத்தினையும் சேர்ந்து பண்ண போகுது இல்லையா? நீங்கள் காசு கொடுக்க போகிறீங்களா? 1 ரூபா கொடுக்க மாட்டீங்க. காசு மக்களே கொடுத்தாலும் அந்த ப்ராஜெக்ட்டை செய்ய போகிறது யார்? பிடபிள்யூடியும் அறநிலையத்துறையும் சேர்ந்து தான் அதை செய்ய போகுது. அப்போது உங்களுக்கு அதில் வேலையே கிடையாது. கொடுக்க வேண்டிய காசு ஒழுங்காக கொடுத்தீங்களா? இப்போ வரை காசு தரலையே. ஆய்வு செய்கிறேன்றாங்க. எத்தனை வருஷமாக ஆய்வு செய்ய போகிறீங்க? இந்த 15ஆம் தேதி எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் காசு கொடுக்க முடியாது. அதுக்கப்புறம் யாருக்கு தெரியும்? வந்தால் வரட்டும், வர பட்டா பாக்கியம் படாட்டி லேகியோன்ற மாதிரி தமிழ்நாட்டை வந்து மோசடி செய்து கொண்டிருக்கிறது ஒன்றிய அரசு. இந்த மோசடி மக்களுக்கு தெளிவாக தெரிந்திருக்கிறது. அதனால தான் இந்தியா டுடே மட்டும் இல்லை, இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த நிறுவனம் சாணக்கியாவே கருத்து கணிப்பு நடத்தினாலும் தமிழ்நாட்டில் இந்தியா கூட்டணி தான் நம்பர் 1 போடுறாங்களே தவிர
திமுக தோல்வியடைய போகிறது, திமுக இரண்டாம் இடம் வரப்போகிறது சொல்ல முடியல. அப்போ தமிழ்நாட்டில் மோடி படுதோல்வி அடைந்திருக்கிறார். தமிழ்நாட்டில் மோடி படுதோல்வி அடைந்ததற்கு காரணம் எதிர்கட்சிகளினுடைய ஒருங்கிணைவை மக்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். இந்த ஒருங்கிணைவை நாடு முழுவதும் ஏற்றுக்கொள்வதற்கான வேலை இப்போது நடந்து கொண்டிருக்கிறது. நேற்றைக்கு பாட்னாவில் கூட்டம் நடைபெற்றிருக்கிறது. இந்தியா கூட்டணி தலைவர்களாகிய ராகுல் காந்தி, கார்கே, தேஜஸ்வி யாதவ், லல்லு பிரசாத், அகிலேஷ் உள்ளிட்டவர்கள் ஒரே மேடையில் அமர்ந்து பேசியிருக்கிறார்கள். இந்த அஞ்சு பேரும் ஒன்றா உட்காரவே முடியாதுன்னு சொன்னாங்கல்ல, இந்த அஞ்சு பேரும் மேடையில் உட்காந்துட்டாங்கல்ல, மோடி அரசு வீட்டுக்கு அனுப்ப முடியாதுன்னு சொன்னாங்கல்ல, அனுப்ப மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம்? நடக்காதுன்னு நீங்கள் சொன்னதெல்லாம் நடக்குது. மம்தாவோட சீட் ஷேரிங் நடக்காதுன்னு சொன்னீங்க, நடந்தது. அகிலேஷோட பேரம் பேசவே முடியாதுன்னு சொன்னாங்க, நடந்தது. ஆம் ஆத்மியோட தலைகீழா நின்னாலும் கூட்டணி வராதுன்னு சொன்னாங்க, நடந்தது. இதெல்லாம் நடக்கும் பொழுது மோடி வீட்டுக்கு போவதும் விரைவில் நடக்கும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.